நான் ஒரு சாதாரண ஆள். அவனை மாதிரி டகுள் பாஜி கிடையாது. என்ன போய் விலங்கு மாட்டி உட்கார வச்சிருக்கீங்களே? நான் தானே சார் ஃபோன் பண்ணி உங்களை வரவே சொன்னேன். அனிதா பிடிச்சி வச்சு என்னை மிரட்டி எல்லா தப்பையும் பண்ண வச்சான். அவன் பாம்பு வச்சிலிருந்து பண்ண கொலை வரைக்கும் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். அவனை சும்மா விடாதீங்க. இந்த என்கவுண்டர் உன்கவுண்டர்னு ஏதாவது சொல்லி அவனை போர்த்தள்ளிடுங்க. யூ ஜஸ்ட் கில் ஹிம். அப்புறம் அவன் கூட மாயான ஒரு வைரஸ் சுத்திட்டு இருப்பாள, அவளை பிடிச்சிங்களா? கூடிய சீக்கிரம் பிடிச்சிடும். சார் 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 அனிதா எங்க சார்? ஷீ சேஃப் சார். நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் அவளை பார்க்கணும் ப்ளீஸ். ம் ஐ எம் ரியலி சாரி பேபி. கூடவே தானே இருந்த, கடைசி வரைக்கும் மறைச்சிட்டியே, சொல்லிருக்கலாம்ல என்ன கொன்னிருப்பாங்க. பேபி புரிஞ்சுக்காம பேசாத, நான் சொல்லியிருந்தாலும் உன்னை கொன்னிருப்பாங்க. நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், உனக்கு எப்படி எல்லாம் இண்டு கொடுத்தேன். நீ தான் அவங்க ரொம்ப நல்லவங்க, சோ ஸ்வீட்டுன்னு தலை மேலே தூக்கி வச்சா நான் என்ன பண்ண முடியும் பேபி? ஓகே பேபி, ஐ எம் ரியலி சாரி. ஓகே நம்ம இங்கே இருக்க வேணாம், இங்கேருந்து போயிடலாம். ஓகே வா பேபி. அப்படி டக்குன்னுலாம் போயிட முடியாது. கம் சிட்டியா. அசோக் எதிராக அப்ரூவர் ஆகிறத நான் போலீஸ்கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்கள மொத்தமாக பிடிச்சி கொடுத்தா தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். ஏய் மாயா மூவ், மாயா அசோக் சத்தம் போடாத. அசோக் யாரடா காட்டி கொடுத்த? தப்பு பண்ணிட்டேன் அசோக், சொன்ன போய் என்ன சுட்டுருக்கணும். நானும் தான் தப்பு பண்ணிட்டேன். அவனை அன்னைக்கு போலீஸில் பிடிச்சி கொடுக்குற பதிலாக அப்படியே கொண்டு இருக்கணும். ஏய் அசோக் பத்தி என்ன தெரியும் உனக்கு? ஊருக்கே தெரியும், அவன் ஒரு ரத்த வரி பிடிச்ச தீவிரவாதின்னு, பணத்துக்கு ஆசைப்படுற ஒரு தேர்ட் ரைட்டர் கிரிமினல்னு. He's a bloody killer. அடச்சி வாயமுடு. அவருக்கு நடந்த கொடுமை என்ன, அநியாயம் என்னன்னு உனக்கு தெரியாது. துரோகத்தோட காயம் உனக்கு தெரியாது, மரணத்தோட வலி உனக்கு தெரியாது. அசோக் யாருன்னு உனக்கு தெரியாது. நமது நாட்டிற்கு எதிராக தீவிரவாத அச்சுறுத்தல்கள் தலைவர் தாடிய பொழுது மும்பை போலீஸ் பிரத்யேகமாக ஏற்படுத்திய பிரிவுதான் தங்களுடைய சாதுரியத்தாலும் வீரத்தாலும் லயன்ஸ் லிபரேஷன் குரூப்பின் தலைவன் துரானியை கைது செய்தது மட்டுமல்லாமல் அந்த பள்ளி குழந்தைகள் அத்தனை பேரின் உயிரையும் காப்பாற்றினார்கள். நமது அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் சஞ்சய் மற்றும் பாம் ஸ்குவாட் ஸ்பெஷலிஸ்ட் அசோக். இந்த பட்டன் அழுத்தினா நான் மட்டும் இல்ல, நீங்க மட்டும் இல்ல, குழந்தைங்களும் வெடிச்சு சிதறிடுவாங்க. அவன் செதர்னா சுற்றி 300 மீட்டர் சுத்தளோட எல்லாம் பொசுக்கிடும், பீஸ் பீஸ் ஆயிடும். இவனை உயிரோட பிடிக்கணும். சஞ்சய் பச்சையா சகப்பா? ஏய் பாம் எக்ஸ்பர்ட் நீயா? நானா? பயமா இருக்கா? நான் என்ன பயம் பண்ணும்? என்னை விட என் உயிரை பத்தி கவலைப்படுற நீ பக்கத்துல இருக்கும்போது நீ தப்பா வெட்ட மாட்ட. வெட்டு ரெட் நா கிரீன் தென் ப்ளூ இட் இஸ் மரோக்கியத்தோட முடிஞ்சது நினைச்சுக்காதீங்கடா. எங்க போராட்டம் இதோட மட்டும் முடிஞ்சது நினைச்சுக்காதீங்க. என்னடா அவன் கத்திக்கிட்டே இருக்கான்? இவன் ஆக்கி மட்டவா? உள்துறை அமைச்சர் என்ற முறையில் நான் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை அறிவிக்க விரும்புகிறேன். காவலர்களாகிய நீங்கள் தீவிரவாதிகளை எதிர்கொள்ளும் போது எந்தவித பயமின்றி போராடுவதற்கு நமது அரசாங்கம் ஹெல்மெட்ஸ், புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸ் போன்ற பாதுகாப்பு உடைகளை வழங்க முடிவு செய்துள்ளது. ஃபுல் சேஃப்டி, பெஸ்ட் குவாலிட்டி. பெரிய பெரிய கிரிமினல்ஸை டீல் பண்ணிவிட்டு ஆஃப்டர் ஆல் பொண்டாட்டி பர்த்டேவை மறந்ததுக்கு எப்படி பயப்படுறேன்? ரிலாக்ஸ், பி எ மேன். டேய் கட்டுப்பேத்தாத, இப்போ வெடிக்க போகிற பாம்பை எப்படி டிஃப்யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லு. போக்கையை கொடுத்து அப்படியே காலில் விழுந்து சரண்டர் ஆகிடு, வேறு வழியே இல்லை கண்ணா. முதல்ல நீ வெளியே போ, உன் போக்கையை வேணாம், ஒன்று வேணாம். நந்தினி, நந்தினி, பெக்க
பக்கத்து விட்டு ஏன் பர்த்டே சொல்றதுக்கு நானா ஃபோன் பண்ணேன். அந்த ஃபோன் கால்ஸ் கட் பண்ணிட்டே. இல்லம்மா, I want a little baby. இதோ பாரு. சீ, நந்தினி. ஹேப்பி பர்த்டே நந்தினி. ஹாய். அண்ணா அசோக் நேத்து நைட் கரெக்ட்டா 12 மணிக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணா. He is so sweet. And you just impossible. டேய், எப்படி விஷ் பண்ண? நேத்து ஒரு ரவுண்ட் எக்ஸ்ட்ரா போட்டு குப்புற படுத்து தூங்கிட்டு இருந்தேன். அப்ப வந்த. போடாம். நந்தினி. I just hate you, Sanjay. நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. Let's divorce. ஏன் குழந்தை நானே பாத்துக்கறேன். என்னம்மா, after all ஒரு பர்த்டே மறந்ததுக்கு divorce divorce னு பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறியே. அங்கிள், ஆன்ட்டி, நீங்களா அதை எடுத்து சொல்லுங்க. எனக்கு ஒன்னு தெரியாதுப்பா. நீயே சமாளிச்சுக்கோ. சஞ்சய், சூப்பர் ஆஃபர். மிஸ் பண்ணிடாத. என்ன? ஏய் சும்மா இரு. அசோக். நந்தினி சரியான போர்டா மச்சான் அப்பப்போ சொல்லுவியே. டேய். என்னம்மா? ப்ளீஸ். இப்ப அவளே டிவோர்ஸ் பண்ணிடலாம்னு சொல்றா. ஓகேன்னு சொல்லிடு. சஞ்சய் பாவம், வெறுப்பிட்டத. என்ன? அண்ணனுக்கு தங்கச்சி சப்போர்ட்டா? பொண்டாட்டி பர்த்டேவை மறந்து போனதுக்கு கொஞ்ச நேரம் அனுபவிக்கிட்டோம், கதறட்டும். உன் பிலா ஒரு பிரதர். ஐயோ சாமி. நந்தினி, நந்தினி, நான் சொல்றதை கேளு. அசோக் சொல்றதை நம்பாத. நான் பர்த்டே மறந்துருக்க கூடாது. ஐ அம் சாரி. சரி, ஏன் பர்த்டே விடு, நம்ம கல்யாண நாள் இப்போ. நான் எப்படி மறப்பேன்? இப்பதானே முடிஞ்சது. அதை தாண்ட எப்பொண்ணு கேக்குறா. டேட் சொல்லு. மாயா, மை வெட்டிங் அனிவர்சரி மாயா, இப்பதானே முடிஞ்சது. ஜூன் 4th. அதை நான் எப்படி மறப்பேன்? நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன். நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆனது ஜூன் 5th. ஜூன் 4th ரிசப்ஷன் நடந்துச்சுல்ல அன்னையிலேருந்து நீ என் பொண்டாட்டி. அதை மீன் பண்ணி தான் சொன்னேன். ரெடி 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 கேக் கட்டி.